கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெசார்ட்லேருந்து கிளம்பி பக்கோடா வியூ பாயிண்ட்ஸ் அப்புறம் ஒரு சில பிளேசஸ்லாம் இருக்குது, அங்கே தான் போக போகிறோம். வீடியோ யாராச்சும் புதுசாக வந்துடுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக ரிசீவ் ஆகும். என்னது ஹஸ்பண்ட் வியூ பாயிண்ட், வைஃப் வியூ பாயிண்ட் அதெல்லாம் இருக்குது, பட் ஆனால் எங்கே இருக்குது தெரியல. எங்களுக்குமே இந்த இடம் புதுசு, ஸோ போக போக தான் தெரிஞ்சிக்க முடியும். நாங்கள் போக போகிறோமா அந்த பிளேஸ்க்கெலாம் போக அலோவ் பண்ணுறாங்களா இல்லைன்னு தெரியல. கிளைமேட் வேறு இந்த அளவுக்கு இருக்குது, ஸோ அப்படியே போயிட்டே கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம எல்லாருமே கிளம்பியாச்சு, இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ இங்க நம்ம என்னென்ன வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன ப்ளேஸ்லாம் இருக்குது சுற்றி பார்க்கறதுக்கு? நம்ம ப்ராப்பர்ட்டிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா இங்கே பக்கோடா பாயிண்ட்னு சொல்கிற ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது சார், அது பார்க்கலாங்க. அப்புறம் சிட்டி சைட் போனீங்க அப்படின்னா போட்டிங் பாயிண்ட் இருக்குது சார், அண்ணா பூங்கா, ஏரி பூங்கா இருக்குது. அப்புறம் அதை முடிச்சிங்கன்னா கவர்மெண்ட் ஃபிஷ் அக்வேரியம் இருக்குது சார், அந்த ஏரியாவை கவர் பண்ணலாம். அது முடிச்சுன்னா சேர்வராயன் டெம்பிள்ன்ற ஒரு டெம்பிள் இருக்குது சார், அது பார்ட் ஆஃப் ஏரியா டெம்பிள் சார். மீது அனதர் பாயிண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு வியூ பாயிண்ட் பேஸில் வரும், 360 டிகிரி வியூவில் வரும் சார், அந்த பாயிண்ட் என்ஜாய் பண்ணலாம் சார். நல்லா இருக்கும் சார். அங்கே உங்களுக்கு லொக்கேஷன் வந்துட்டே இருக்கு, அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணலாம் சார். அங்கே போனீங்கன்னா அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணலாம் சார். அட் த சேம் திங் வந்து உங்களுக்கு அந்த இடமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் நல்லாயிருக்கும் சார், அதை ஃபீல் பண்ணலாம். ஏன்னா ரெண்டு சைடு டென்ஸாக இருக்கும், மிடில் ஒரு ரோட் போகும் சார், ஸோ ரெண்டு சைடு அந்த ஃபீலோட இருக்கும். ஆனால் இந்த கிளைமேட்டில் தான் எப்படி வெளியில் போகிறதுன்றதே தெரியல. அப்பப்போ மழை பெஞ்சிக்கிட்டும் விட்டுட்டுருக்கு, நல்லா இருக்குது. ஆனால் மழை மட்டும் வராமல் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் சார். பட் இதுவுமே ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும் சார் உங்களுக்கு, ஏன்னா மிஸ்ட் வித் ட்ரிஸ்லிங்கோட இருக்கும்போது உங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக் ஃபீல் இருக்கும். என்ன பிரச்சனை, நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்பும் போது சென்னையிலேருந்து சேலம் பண்ணி சரிங்களா, இங்கே ஸ்விம்மிங் பூல் கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் எங்களால் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு சில்லாக இருக்குது ரொம்ப. இப்போ பாருங்க எல்லாம் ஒரு அலங்கோலமாக கிளம்பியாச்சு. நானுமே பாருங்கள் வேறு வழி இல்லை, இங்கே அப்பப்போ ட்ரிசிலிங் ஆகுது, அப்பப்போ ஃபாஸ்ட்டாகவும் மழை வருது, ஆனால் கிளைமேட்டு வேறு லெவலில் இருக்குது. வண்டி எடுக்கலாம், போகலாம், வண்டி எடுத்து கிளம்ப வேண்டியதுதான். ஒரு யமகா இது நம்ம R15 அண்ட் அப்படியே டியூக்கில் நம்ம விக்னேஷ், இது நம்மளோட வண்டி. இதை வந்து எடுக்க போகிறதில்ல, ஏன்னா கொஞ்சம் ஏற மாட்டேங்குதான், ஸோ அதனால் நம்ம வண்டியில் போகலான்னு. நம்ம வண்டியிலுமே செயின்ஸ் ப்ராக்கெட் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, பார்த்துடா ஃபன் பண்ணிகிட்ருக்கானுங்க. அப்படியே போகலாம், வண்டியில் ஏறிட்டு எடுக்கலாம் கைஸ். அவ்வளோதான், இங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு. எங்கள் லொக்கேஷன்லேருந்து இப்போது பக்கோடா வியூ பாயிண்ட்டுன்னு ஒரு பிளேஸ்க்கு போகிறோம். ஃப்ரண்ட் வியூ காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்கள். பின்னாடி அவினாஷ், ஃப்ரண்டில் வந்து விக்கி, ஒரு டியூக், ஹார்னட் அண்ட் R15. இந்த இடம் பூராவே ரெசார்ட்டாக தான் இருக்குது. நிஜமாக இந்த இடத்துல நாங்கள் வந்து இருக்கிறது வந்து வருத்து தான், அந்த அளவுக்கு இருந்துச்சு பாருங்க. எவ்வளோ ஸ்லோப்பாக இருக்குது பார்த்தா, செயின் ப்ராப்ளம், செயின்லேருந்து சவுண்டாக வருது. சரியான கிளைமேட்டு, அவ்வளோதான் ரோடு கொண்டோம். இப்படி தாங்க நேற்று நைட்டு வந்து மாட்டினோம், வெளியில் ஒரு டீ கடைக்கு வந்திருந்தா சுத்தமாக மிஸ் கவர் ஆகி ஒரு இன்ச் கூட நவர முடியல, அந்த அளவுக்கு இருந்துச்சு. அவன் பேக்கில் போகாது, அது மேலே அடிக்கிறது. இந்த லொக்கேஷனை நான் இப்படி காட்டுறதால கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு ட்ரிகர் ஆகும், உள்ள நம்மளும் நாளைக்கு அடுத்த ட்ரிப் இங்கே வரலான்ற மாதிரி. அந்த அளவுக்கு இப்போதைக்கு கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அடி எவ்வளோ அட்டென்ஷன் இருக்கு பத்தியா, அந்த பையன் கோப்ரோ 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 கொடுக்குற மதிப்பு கூட இதுக்கு நமக்கு தரல. இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு இங்கே யாருமே வெளியிலே வரல, எல்லாருமே உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க. நான் மட்டும் எப்படியோ எந்த தைரியத்தில் கிளம்பணும்னு தெரியல.
மழை வராம இருக்கணும். அப்பா வேற லெவல் இருக்கு அந்த வியூ. இதுதான் ஆக்டிவிட்டிஸ் அது இதுன்னு போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் எங்கன்னே தெரியலையே, ஒருவேளை இதுக்குள்ளன்னு நினைக்கிறேன். இதுதான் பார்க்கு, பீகோ பார்க்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. பட் ஆனால் கூட்டமாக இருக்கு. நம்ம இப்போதைக்கு வியூ பாயிண்ட் போயிட்டு வந்துடலாம். அது வியூ பாயிண்ட் எவ்வளோ கிலோமீட்டர் தெரியல, நாங்கள் மட்டும் தோராயமாக போய்கிட்டு இருக்கோம். அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க, அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சேலம் கொட்டச்சேடு பகோடா பாயிண்ட், பகோடா ஸ்ட்ரைட்டு பகோடா பாயிண்ட். கிளைமேட் வேறு எந்த அளவுக்கு இருக்குது, அங்கே எந்த அளவுக்கு இருக்குது தெரியல. பகோடா பாயிண்ட் ஏ வந்துச்சு போலடா, அது பேர் மென்ஷன் பண்ணியிரு. பக்கத்துலேயே தான் இருக்கு போல, பக்கத்துலேயே தான் இருக்கு. நாங்கள் தங்கியிருக்கிற ரூம்லேருந்து அப்போனா பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர்ஸ்லேயே இருக்குது. இங்கேயுமே நிறைய ரெசார்ட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க போல், இங்கேயுமே இருக்குது. ஆனால் இந்த மாதிரி வியூ பாயிண்ட் கிட்டலாம் இருந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த மசாஜ் சென்டர்லாம் இருக்குது போலி, இங்கே வெயில் அடிக்குது பாருங்களேன், காரில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அவ்வளோதான் காய்ஸ், இங்கே வந்தாச்சு. இங்கே என்னன்றதை நான் பார்க்குறேன், வண்டிக்கு பார்க்கிங் ஏதாவது வாங்குறாங்களான்னு பார்க்கணும். அவ்வளோதான் வண்டியை நாங்கள் இங்கே பார்க் பண்ணிட்டோம். இங்கேருந்து வியூ வந்து வேறு லெவலில் இருக்குங்க பாருங்களேன். அப்படியே மிஸ்டர்லாம் அப்படியே பாஸ் பண்ணி போகுது, ஒரு இடத்துல மட்டும் வெயில் அடிச்சிட்டு இருக்கு. டே உள்ள போகலாம், நான் காயிருச்சுடா. இது பார்த்தீங்களா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு பக்கோடா பாயிண்ட். தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இங்கே வரவேற்கலனாலும் நான் வந்துட்டு தான் போவேன். டீ ஷாப்லாம் இருக்குங்க. என்ன ஒரு விஷயம்னா, நமக்கு இந்த ரெயின் மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. சாக்லேட்ஸ்லாம் விற்கிறாங்க, ஊட்டியில் கொடுக்குற மாதிரி சாம்பிள்லாம் கொடுப்பாங்களா? இங்கே தலைமையிலே தான் கொடுப்பாங்க, இங்கெல்லாம் கம்மி தானே. ஹோம்மேட்ஸ் கிடையாதா? ஃபைனலாக இந்த வியூ பாயிண்ட்டு வந்தாச்சு. ஒன்றும் இல்லை, இந்த ஒரு இடத்துக்காக தான் இவ்வளோ அக்கப்பூர். நினச்சிட்டு கிணச்சிட்டு வந்துட்டு வரணும். அப்படியே மேலே போகலாம். நிறைய பேர் நிற்கிறாங்க, வீடியோ எடுக்க முடியாது. எல்லாம் கொஞ்சம் இறங்கிட்டோம். கிளைமேட் நல்லாயிருக்கு. இப்போது எல்லாம் கிளம்பியாச்சு, எல்லோரும் போயிட்டாங்க. இப்போ நாங்கள் மட்டும்தான் இந்த பிளேஸில் இருக்கோம். எல்லாம் ஃபோட்டோ ஷூட்டு நடந்துகிட்ருக்கு. இந்த வியூ செம்ம சூப்பராக இருக்குது, காட்டுற பாருங்கள். அப்படியே ஒரு க்ளவுட்ஸாக அப்படியே பாஸ் ஆகி போய்கிட்டு இருக்குங்கிறது. அந்த இடத்துலலாம் வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு, முன்னாடி வெளிச்சமாக இருக்குது. இந்த வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. கொஞ்சம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெயின் க்ளவுட்ஸ் அதெல்லாம் போயிட்டுருக்கு. செம்ம ஜில்லுன்னு இருக்கு. ஆனால் இங்கே மழை பெய்யும்னு நினச்சோம், பட் ஆனால் பரவாயில்ல, எஸ்கேப் ஆகிட்டோம் நாங்கள். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க விக்னேஷ்? வியூ பாயிண்ட் பார்த்துட்டு இருக்கோம், வியூ வந்து சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. நம்ம தங்கியிருந்த இடத்துல மட்டும் மழை பெய்யுது, நாங்கள் காட்டுற பாருங்கள். கோபுரில் எந்த அளவுக்கு தெரிஞ்சு தெரியல, அங்கே மட்டும் மேகமூட்டத்தோடு இருக்குது, அதுக்கு மட்டும் கீழே மழை பெய்யும். அந்த சைடில் வந்து தனியாக ஒரு ஒயிட்டாக தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வெயில் அடிச்சிட்ருக்கு. அப்படியே தனித்தனியாக அக்கக்கா தெரியுது ஒரு ஒரு ஏரியாவுக்கும். எல்லாரும் ஜாலியாக வந்து இங்கே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். சூப்பராக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு இந்த பிளேஸ்? கிளைமேட்டும் இந்த அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வந்தீங்கன்னா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு பிளேஸ். நீங்க ஃபீல் பண்ணுறேன், நாங்கள் வந்தப்போ வந்து மழை வந்த காரணத்தால் யாரும் வராமல் இருந்ததால் எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. அந்த ஸ்பேஸ்லாம் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணோம்.
நீங்களும் வரணும்னா இந்த இங்கே ரெசார்ட் அந்த மாதிரி எடுத்து ஸ்டே பண்ணி தான் வரணும், நல்லாயிருக்கும், கிளைமேட் அப்பப்போ சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். சரி, இதோட நம்ம இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம், வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.